கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கரை இரண்டு நாள் விசாரணைக்காக பெண் போலீசார் பாதுகாப்புடன் மதுரையிலிருந்து தேனி பழனிசெட்டிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். தேனியில் கஞ்சா வைத்திருந்ததாக சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அப்போது அவரது காரில் இருந்த அரை கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். சவுக்கு சங்கர் மற்றும் அவருடன் இருந்த பிரபு, ராஜரத்னம் ஆகிய இரண்டு பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிரபு, ராஜரத்னம் ஆகிய இரண்டு பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். தேனியில் தனியார் விடுதியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை கோவை போலீசார் வழக்கு தொடர்பாக கைது செய்தனர். தேனி மாவட்ட காவல்துறையால் பதிவு செய்யப்பட்ட கஞ்சா வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கர் ஜாமீன் கேட்டு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் சவுக்கு சங்கரை ஏழு நாட்கள் காவலில் விசாரிக்க கோரி தேனி போலீசார் தாக்கல் செய்த மனு மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்திற்கு விசாரணைக்காக வந்தது. மனுவை விசாரித்த மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிபதி செங்கமல செல்வன் சவுக்கு சங்கரை இரண்டு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் மதுரையிலிருந்து சவுக்கு சங்கரை பெண் போலீசார் பாதுகாப்புடன் தேனி பழனிசெட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் இரண்டு நாள் விசாரணைக்காக அழைத்து வந்தனர்.